श्रीमान वेंकटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्धत्तां सदाहृदि यस्यवाकृतिपर्यन्तायतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं ज्ञान विश्राणनबद्धदीक्षम् अयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजिह्नमिश्रेभ्यः नम मुक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। புறத்தாழ்வானுடைய ஸ்ரீதூக்திகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். முதலில் வரதராஜ ஸ்தவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொண்டோம். அடுத்ததாக ஸ்ரீஸ்தவம், இப்பொழுது அதிமானுஷஸ்தவம். அழ்வானுடைய ஸ்ரீதூக்திகள் எல்லாமே அற்புதமானவை. அப்படியே பக்தி ரசம் சொட்டு. பூர்வாச்சாரியர்களுடைய ஸ்ரீசக்திகளை நமக்கு அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருப்பாரு. அது பார்த்தோம்னாக்கா மகர்ஷிகளுடைய வாக்கு தானா இது, ஆழ்வார்களுடைய ஸ்ரீசக்தியா எப்படின்னு சொல்ல முடியாதபடி எல்லாருடைய ஒரு எண்ணங்களையும் ஒரே இடத்துல பிரதிபலிக்கும்படியாக பண்ணுபவர் ஆழ்வான், புறத்தாழ்வான் என்று சொன்னால் அதுல மிக எதுவுமே கிடையாது. ஆழ்வானுடைய அஞ்சு ஸ்தவங்களும் அற்புதமானவை. ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டி போட்டு பெருமாளுடைய குணங்களையும் நாம நடந்துக்க வேண்டிய விஷயங்களையும் நமக்கு அற்புதமாக தெரிவிக்கும்படியாக அமைந்துள்ளது. இதுல வரதராஜஸ்தவம் ஸ்ரீஸ்தவம் இதெல்லாம் பார்த்தோம்னாக்க கடைசியில ஏற்பட்ட தவங்கள். முதல் முதல்ல ஆழ்வான் அனுகிரகம் பண்ணது ஸ்ரீவைகுண்டஸ்தவம் தான். அடுத்தது அதிமானுஷஸ்தவம், அதற்கு பிறகு சுந்தரபாகுஸ்தவம். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு வரதராஜஸ்தவம் ஸ்ரீஸ்தவம் இவைகளை ஆழ்வான் தருளி செய்த எம்பெருமானாருடைய நியமனத்தின் பேரில் அருளி செய்தது வரதராஜஸ்தவம். ஏற்கனவே ஆழ்வானுடைய வைபவங்களை பற்றி நாம் பார்த்திருக்கின்றோம். ஆழ்வான் பெரிய விபவத்தோட பெரிய பணக்காரராக நிறைய விபூதிகளோட சம்பத் சமிருத்தியோட காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்துல இருந்திருக்க கூரத்துல எழுந்தருள் இருந்த கூரத்துல எழுந்தருள் இருந்து பாகவத ஆராதனம் பண்ணி கொண்டிருந்த தேவப்பெருமாள் திருவடிவாரத்துல அக்கஞ்சலமான ஒரு பக்தியை உடையவராக எழுந்தருள் இருந்த இந்த விஷயங்கள்லாம் ஏற்கனவே நாம சொல்லியிருக்கோம். ஆழ்வானுடைய பக்தி எப்பேற்பட்டதுன்னாக்க தேவப்பெருமாள் எழுந்தருளுகின்ற திருவீதியில இருந்திருக்கிற மண்ணெல்லாம் கூட சால கிராமமாகவே பார்க்கின்றவர் ஆழ்வான் என்று சொல்லுவோம். எம்பெருமானை சேவிக்கின்ற பாகவதர்கள் பாகவதர்களுடைய தூளிப்பட்ட இடம் இருந்திருக்க அது பரமோத்தேசியம் என்பதை உலகத்துக்கு காண்பித்தவர் ஆழ்வான். ஆழ்வானுடைய வைபவத்தை எவ்வளவோ சொல்லிட்டு போலாம். மொழியை கடக்கும் பெரும்புகழான் வஞ்சமுக்குறும்பான் புழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் கோடியவன் அமுதனார் சாதிக்கின்றார். அமுதனார்
பாஷிகார் ஈடுபட்டதை காட்டிலும் ஆழ்வானிடத்துல ஈடுபட்டது தான் அதிகம். ஆழ்வானுடைய சிஷ்யர் தான் திருவரங்க தமுதனார் என்று சொல்ல வேண்டும். ஆழ்வானுடைய நியமனத்தினாலதான் அமுதனாரே பாஷிகர் விஷயமாக பிரபந்தங்கள் ராமானுஜன் மத்தந்தாரிய அருளி செய்தார் என்று சொன்னால் அது மிகையாக. அமுதனார் சாதிக்கின்றார், மொழியை கடக்கும் பெரும்பகுழா புகழான் பஞ்சமுக்குறும்பாம் நம் வழியை கடத்தும் ராமானுஜன் புகழ்பாடு எல்லாம் வழியை கடத்தல் என்றெல்லாம் சொல்லுகிறார். முக்குறும்புகள் இல்லாதவர், அபிஜாத்திய மதம், தன மதம், அதே மாதிரி கல்வி செருக்கு எல்லாம் அவருக்கு இருந்து, அப்படி இருந்தும் கூட எதையுமே வெளியில காண்பிக்காதவராக எழுந்திருந்தார். இவ்வளவு விபூதி இருந்தாலும் கூட கூற முழுக்க அவர்தே தான். அப்படி இருந்தா கூட தன்னுடைய பணத்தினுடைய, அதாவது இவ்வளவு விபூதிகளுக்கு இவ்வளவு விஷயங்களுக்கு தான் அதிபதி என்பதை காண்பித்துக் கொள்ளாமல் பாகவதர்களிடத்திலே நடந்து கொண்ட முறை, அவருடைய மேதையோ சொல்லவும் நாது, அப்பேற்பட்ட மேதை, பிரதிபை, மேதை பிரதிபை இதெல்லாம் சொல்லச்சே ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கு, துளி துளி வித்தியாசம் இருந்திருக்கு. ஞானம் சொல்றோம், புத்தி சொல்றோம், இந்த மாதிரி எல்லாம் சப்தங்களை பிரயோகம் பண்ணச்சே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வரும். எல்லாருக்கும் ஞானம் இருக்கலாம், நல்லா தெரிஞ்சிருக்கலாம், ஆனா பிரதிபை இருக்கிறது ரொம்ப கஷ்டம். பிரதிபைன்றது என்னன்னாக்க தெரிஞ்சத சமயத்துக்கு ஏற்ப சொல்லி புரிய பண்றது இருந்திருக்கு, அதுதான் பிரதிபை. இல்லைன்னா ஒரு ஸ்தோத்திரத்துல சொல்லி ஆவிர்பாவா எங்க வருதுன்னு சொன்னோம்னாக்க ஆவிர்பாவ கலசுதல் தான் எங்க வந்ததுன்னா சுத்தியில வந்திருக்கு. இது எத்தனாவது ஸ்லோகம் தான், வானாதீதல இருந்து சொல்லிட்டு என்னண்டு வந்தாதான் சொல்ல முடியும் சில பேரால. அப்படி இல்லாமல் அது அப்படியே கேட்ட உடனே டக்கு டக்குன்னு சொல்ற மாதிரி ஒண்ணு இருக்கு. அதோட எந்த சமயத்துல எந்த விஷயத்த சொன்னோம்னாக்க அது ஏற்புடையதாக இருக்குமோ அதை சொல்லணும். பிரமாணங்கள் எத்தனையோ உள்ளன, அந்த பிரமாணங்களை எந்த சமயத்துல எந்த பிரகரணத்துல அவைகளை உபயோகப்படுத்தணும்ன்றது இருக்க, அதுக்குதான் பிரதிபோம். ஆழ்வானுடைய பிரதிபை கொஞ்சம் நஞ்சம் இல்லை, இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக இருந்திருக்கு. அயல அவருடைய மேதை பிரதிபை இதெல்லாம் அது மொத்தம் தெரிஞ்சவர் யாருன்னா எம்பெருமானாருக்கு தான் தெரியும், பாஷைக்காரருக்கு தான் தெரியும். ஏன்னா இவர் ரெண்டு பேருமா போய் தான் காஷ்மீரத்துல போதாயன விருத்திய முழுசா பார்த்தவர்கள். ஆகையால ஆழ்வான் தான் சிபாஷ்யத்தை பட்டோல பண்ணினார், எம்பெருமானார் சாதிக்க அதை எழுதிட்டு வந்தவர் ஆழ்வான். அப்ப இவருடைய பிரதிபை எவ்வளவுன்றது சிபாஷ்யக்காரருக்குதான் தெரியும். அப்பேற்பட்ட ஆச்சரியமான மேதையோடு இருந்திருக்கவர், அவர் கல்வி செல்வத்திலையும் பரவில்லாதவர், பிறப்புனாலே உயர்குடி பிறப்பு, அபிஜாத வம்சம், ஆச்சாரிய புருஷர்களாக இருந்திருக்கிற வம்சம், அந்த வம்சத்துல அவதாரம் பண்ணவர். இப்படி இருந்தும் கூட துளி கூட கர்வம் இல்லாத இருந்தவரா இருந்தவர் ஆழ்வான் என்று சொல்லுகின்றார். பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் சுவாமி தேசிகனுடைய கவிதா சாமர்த்தியத்தை சொல்லும் பொழுது சம்ஸ்கிருத கவிதாயாம் பிரௌடிம் நான்வேதி கூரநாத சுதம் திரவிட கவிதா கவிதா மார்க்கே பரகாலம் வாச பக்தி சாரம் வா என்பதாக சொல்லுங்கள். சுவாமி தேசிகனுடைய சம்ஸ்கிருத கவிதைகள்லாம்
கூரத்தாழ்வானுடைய குமாரரான பட்டருக்கு சமமாக இருப்பவை, பட்டருடைய கவிதைக்கு சமமானவை, திராவிட காத்தா தமிழ் பிரபந்தங்கள்லாம் பரகாலம் கலியனுடைய சீசுக்தியோ திருமுழப்பிரானுடைய சீசுக்தியோ அப்படிப்பட்டவர் கலியனையும் திருமுழப்பிரானையும் பின்பற்றுவர், அவர் மாதிரி அவர்கள் மாதிரி இருக்கிறவர் சுவாமி தேசிகன்னு சொல்லுகின்றார். ஆனா இந்த இடத்துல ஒரு அம்சம் பார்க்கணும். அண்ணன் சாதிக்கச்சே பிரௌடிம் நான் வேட்டி கூரநாத சுத்தம்னு சொல்ற இந்த கவிதை இயற்றில ஆழ்வானுடைய குமாரான பட்டருக்கு நிகழ்ந்தவர்னு சொல்ற பட்டருடைய கவிதை எப்படி வந்ததுன்னு பார்க்கணும். கூரத்தாழ்வானுடைய சீசுக்தி கொண்டுதான் வந்தார். பட்டர் ஸ்ரீரங்கராஜஸ்தவம் பூர்வ சத்தகம் உத்தர சத்தகம் எல்லாம் பண்ணிருக்க, அதே மாதிரி தாயார் விஷயத்துல பார்த்தோம்னா ஸ்ரீகுணரத்ன கோஷம் அத்தியுதமான ஒரு ஸ்தோத்திரத்தை பண்ணிருக்க. அப்படி இருந்தாலும் கூட பட்டருடைய சீசுக்திகளை நம்ம கூர்ந்து கவனித்தோம்னால் ஆழ்வான் எந்த வழியில போயிருக்காரோ அதே வழியில தான் பட்டர் போயிருக்க. பெருமாளுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை மங்களாசாசனம் பண்றது திருவடியிலேருந்து திருமடி வரைக்கலுமோ, திருவடி வரைக்கிலேருந்து திருவடி வரைக்கலுமோ, எப்படியோ ஒரு பிரகாரமா ரங்கநாதனுடைய பூர்வ சத்தகத்துல ஸ்ரீரங்கராஜஸ்தவம் பூர்வ சத்தகத்துல பார்த்தோம்னா பட்டர் மங்களாசாசனம் பண்ற அந்த காவேரியிலேருந்து ஆரம்பிச்சு அந்த கோவில் உள்ள நுழையிறது, அங்க திருமணத்தோணை பற்றி ஒவ்வொரு சன்னதியா சந்திரபுஷ்கரணிக்கு போறது, இப்படி ஒவ்வொரு இடமா எப்படி பிரதட்சணமா போகச்சு போய் கடைசியில பெருமாளை சேவிக்கச்சே, திருமணத்தோணை பற்றி கொண்டு பெருமாளை சேவிக்கச்சே எப்படிப்பட்ட ஒரு நிலை வரும்ன்றத ஸ்ரீரங்கராஜஸ்தவம் பூர்வ சத்தகத்துல பட்டர் அத்தியுதமாக அருளி செய்திருக்கிறார். இவையெல்லாம் சுந்தரபாகுஸ்தவத்திலையும் வரதராஜஸ்தவத்திலையும் ஆழ்வான் காண்பிச்ச வழிதான். ஆழ்வான் வரதராஜஸ்தவத்துல அஸ்திகிரி மலைக்கு போறது, மலையினுடைய பெருமை, எம்பெருமானுடைய குணங்களுடைய பெருமை, திவ்யமங்கல விக்கிரகங்களுடைய பெருமை, அவதாரங்களுடைய பெருமை என்று தனித்தனியா தனித்தனியா எப்படி சாதிக்கிறாரோ அதே மாதிரிதான் இதை பின்பற்றிதான் பட்டருடைய சீசுக்திகளும் அமைந்திருக்கின்றன என்றே சொல்ல வேண்டும். ஸ்ரீகுணரத்ன கோஷமும் ஆழ்வானுடைய சீஸ்தவத்தை அடியற்றிதான் இருந்தது. சீஸ்தவம் சின்னது, ஸ்ரீகுணரத்ன கோஷம் பெருசா இருந்திருந்தாலும் கூட இதுல சொல்லியிருக்கிற விஷயங்களுடைய விரிவு தான் ஸ்ரீகுணரத்ன கோஷம் என்று சொல்ல வேண்டும். இப்படி பட்டருடைய சொன்னதுன்றது பட்டருக்கு சமானமா இருக்காருன்னு சொன்னதுக்கு தாத்பரியம் பட்டர் ஆழ்வான் ரெண்டு பேரும் இந்த கவிதையில வரச்சே சுவாமி தேசிகன் இவர் ரெண்டு பேருக்கும் சமமா இருக்காருன்றதுலதான் தாத்பரியம் என்று சொல்ல வேண்டும். இன்னொரு விஷயத்த சொல்றார் ஆழ்வான் விஷயத்துல, இதே சப்தத்தி ரத்ன மாளிகையில ஆச்சாரியத்துவபயுக்தாக முனிகண கதிதாக ேச்சோக்தமுதவிபமாவத்தோபயுக்தாச்சாரீயவர்ச்சனா ஒருத்தர் ஆச்சாரியனாக இருக்கேன்னு சொன்னாங்க அவரிடத்துல இருக்க வேண்டிய குணங்கள் எப்படிப்பட்ட குணங்களோட இருக்கிறவர் ஆச்சாரிய பதத்தை அலங்கரிக்க முடியும் என்பதை மகர்ஷிகள் தெளிவாக அருளி செய்துள்ளனர். மகர்ஷிகள் சொன்ன வழியில சுவாமி தேசிகனும் அத்தியுதமாக
நியாச விம்சதியில சாதிச்சிருக்க. சித்தம் சத்சம்பிரதாய சிரதய வணக்கம் ஸ்ரோத்ரியம் பிரம்மநிஷ்டம் என்பதெல்லாம் இப்படி ஆச்சாரியத்தோபயுக்தாக குணாகான்னு சொல்லி ஆச்சாரியனுக்கு இருக்க வேண்டிய குணங்கள் எல்லாம் மகர்ஷிகளால சொல்லப்பட்ட குணங்களும் சுவாமி தேசிகனாலேயே சொல்லப்பட்ட குணங்களும் சுவாமி தேசிகன் இடத்துலதான் பரிபூர்ணமாக இருந்தன என்று முதல்ல சொல்லி முடிகிற. அங்கேயே சிஷ்யன் எப்படி இருக்கணும்ன்றதையும் சொல்லி சொல்ற. சிஷ்யத்வே சோபயுக்தாக அபிச குணகுணாக கொரோனாசே சிஷ்யத்தோபயுக்தமான குணங்கள் சத்புத்தி சாது சேவி சமுச்சித சரித தத்துவபோதாபிலாஷி சுஷ்ரூஷு தட்டமான பிரணிபதனபர பிரஷ்னகல பிரதீட்சா சாந்தோ தாந்தோ நசூயு சரணமுபகத சாஸ்திர விஸ்வாசசாலி சிஷ்யா பிராப்தா பரீட்சாம் கிருதவித விமதம் தத்வதஹ சிக்ஷணீயஹ. ஞாத விம்சத்தில சுவாமி தேசிகன் சிஷ்யனுக்கு இருக்க வேண்டிய குணங்களை பற்றி சொல்ற. சத்புத்தி நல்ல புத்தியை உடையவனாக இருக்கணும் என்றது சொல்ற. நல்ல புத்தின்னாக்க சதாச்சாரியனை ஆசிரியக்கணும்ன்ற ஒரு புத்தி இருக்க, அதுதான் நல்ல புத்தி. அந்த புத்தியோட இருக்கணும். சாது சேவி பாகவதர்களோடு பழகும் சீலம், பாகவதர்களோடு பழகுவதுதான் நமது புருஷார்த்தமாக நினைச்சிருக்கிறது. சமுச்சித சரிதா ஒழுக்கம், நேர்மையான ஒழுக்கம். தத்துவபோதாபிலாஷி இதெல்லாம் இருந்தாலும் போற, இது மூணும் இருந்தாலும் போறாது. தத்துவத்தை தெரிந்து கொள்ளணும்ன்ற ஒரு ஆசையோட இருந்துட்டு இருக்கிறது. ஆச்சாரியன் இடத்துல போய் கைங்கரியம் பண்ணி தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு ஆசை, அந்த கைங்கரியம் பண்றதுல ஒரு ஆசை இருக்கிறவனாக இருக்கணும். தனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற ஒரு எண்ணம் இல்லாமல் அகங்காரத்தை விட்டவனாக இருக்கணும். பிரணிப்ப தன பரஹா ஆச்சாரியன் இடத்துல தெரிஞ்சுக்கிச்சு, ஆச்சாரியனை சேவிச்சு அதுல ஒரு தயக்கமும் இல்லாமல் சேவிச்சு தெரிஞ்சுக்கிறவனாக இருக்கணும். பிரஷ்னகால பிரதீட்சா ஆச்சாரியன் இடத்துல சந்தேகத்தை கேட்கணும்னா கூட அதுக்கு உச்சிதமான ஒரு காலம், ஜபம் பண்ணிட்டே இருக்கிட்டே எனக்கு இந்த சந்தேகமா இருக்கு இது கொள்ளு சொல்லுங்கன்னு சொன்னாக்கா சொல்ல முடியுமா? ஆகையால எந்த சமயத்துல ஆச்சாரியனுக்கு தன்னுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்யக்கூடியதான ஒரு சன்னிவேசம் ஏற்படுறதோ அதை நாம பார்த்துட்டு இருந்து அப்ப கேக்கிறது. சாந்தகா தாந்தகா புலன்களை அடைக்கிறது, மனசை அடைக்கிறது. அனசூயு பிறரிடத்திலே பொறாமை இல்லாமல் இருக்கிறது, பிறரிடத்திலே தோஷ கிரகணம் இல்லாமல் இருக்கிறது. ஆச்சாரியனை சரணமடைந்தவனாக இருக்கணும். சாஸ்திர விஸ்வாசசாலி சாஸ்திரத்துல ஒரு நம்பிக்கையோட இருக்கிறவனாக இருக்கணும். இப்படிப்பட்டவன் தான் சிஷ்யனாக இருக்க முடியும்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இத்தனை குணங்களும் பரிபூர்ணமாக யாரிடத்துல இருந்ததுன்னாக்க பூரணாதன் இடத்துலதான் இருந்ததுதான். பூரணாதன் சொல்லக்கூடியவர் ஆழ்வான், கூறத்தாழ்வான், அவரிடத்துல இருந்தது. சுவாமி தேசிகன் இடத்துல குரத்தாழ்வான் இடத்துல எப்படி ஆச்சாரிய சிஷ்ய லட்சணம் பூர்த்தியாக இருந்ததோ அந்த சிஷ்ய லட்சண பூர்த்தியும் ஆச்சாரிய லட்சண பூர்த்தியும் உடையவராக எழுந்தருளி இருந்தவர் சுவாமி தேசிகன் என்று அருளி செய்கின்றார். எம்பெருமானார் இடத்துல ஆழ்வானுடைய வைபவங்களை பார்த்தோம்னாக்க எம்பெருமானாருக்கு ஆழ்வான் இடத்துல எவ்வளவு பிரீத்தி, ஆழ்வானுக்கு ஆழ்வான் இடத்துல எம்பெருமானாருக்கு எவ்வளவு பிரீத்தி என்பதையும் பார்க்கலாம். எம்பெருமானார் சோழ நாட்டு அரசனுடைய
ராஜசபையில வரக்கூடாதுன்றதுக்காக தானே போன. சைவனாக இருந்தா வைணவர்களை துன்புறுத்தினா அந்த ராஜசபையில நாராயண பாரம்யம் சாட்சாத் சிவன் நாராயணன் தான் பரதத்துவம் என்பதை ஸ்தாபனம் பண்ணார் புறத்தாழ்வன். ஸ்தாபனம் பண்ணதோடு நிக்கல, சிவாத் பரதரம் நாஸ்தின்னு சொல்லிட்டு அவன் கையெழுத்து போட சொல்லி சொன்னான். இவ்வளவு ஸ்தாபனம் பண்ணியும் சிவனை காட்டிலும் மிக உயர்ந்த தேவதை யாரும் இல்லை என்று நீ கையெழுத்து போட்டு அதை எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கணும்னு அவரை கேட்கிறார். துரோணமஸ்தி தத்பரம்னு சொல்லி எழுதி கொடுக்கிற அவருடைய சாமர்த்தியம். இந்த இடத்துல சிவசப்தத்தினால ஒரு அளவை குறிக்கிறதுன்னு எடுத்துட்டு அந்த சிவத்தை காட்டிலும் அளவை காட்டிலும் இது ஒரு மரக்கால்னு சொல்றது, அது காட்டிலும் குருணின்னு சொல்றது, ரெண்டு மரக்கால் பதக்குன்னு சொல்றது அதிகமாக இருக்குன்னு சொல்லி துரோணமஸ்தி தத்பரம்னு எழுதி கையெழுத்து போட்டவர் அவர். அந்த சமயத்துல இவருடைய ஒரு விஷ்ணு பாரம்யத்தை சகிக்காத சைவ அரசர்கள் ஆழ்வானை துன்புறுத்தி பார்வையை இழக்கும்படியாக பண்ணிவிட்டார். இவர்களுடைய துன்புறுத்தினாலே பெரிய நம்பிகளும் பரமபதம் அடைந்தார். ஆழ்வான் ஸ்ரீரங்கத்துக்கு திரும்பி எழுற ஸ்ரீரங்கத்துல பார்த்தோம்னாக்க ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தை விட்டுட்டு கிளம்பி போயிட்டேன். இது ஸ்ரீரங்கம் இப்ப வாசத்துக்கு ஏற்ற இடம் இல்லை, சைவர்களாலே ஆக்ராந்தமாக சைவர்களுடைய உபத்திரவம் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு, வைணவர்களுக்கு ரங்கநாதன் இடத்திலே தொண்டு புரிய உரித்தான நேரம் இது இல்லை என்று தீர்மானம் பண்ணி பாஷ்யக்காரரும் மேலை நாட்டுக்கு எழுந்துள்ள விட்டார். இந்த சமாச்சாரம் எல்லாம் தெரிஞ்சுட்டு கூடத்தாழ்வானும் இனி நாம் ஸ்ரீரங்கத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தீர்மானம் பண்றார். அவர் அங்கேருந்து கிளம்பி பாண்டிய நாட்டுக்கு போறார். பாண்டிய நாடு அங்க ராஜ வைணவர்களுக்கு ஆதரமாக இருந்த ஆகையால ஸ்ரீரங்கத்திலிருந்து திருமாலிரும் சோலைக்கு எழுந்தருளுகிற ஆழ்வா. திருமாலிரும் சோலைய தென் திருப்பதி என்று சொல்லுவார்கள், அதுவும் விஷகிரி மலை தான். அதுவும் அந்த மலைக்கு அந்த இடத்துக்கு ஆழ்வான் எழுந்தருளும் பொழுது போற வழியில முதல்ல ஸ்ரீவைகுண்ட ஸ்தவத்தை அருள் செய்தார். தன்னுடைய மனசுல எப்பவுமே பகவத் அனுபவம் இருந்துட்டே இருந்துருக்கு அவருக்கு. ஒரு க்ஷணம் கூட பகவத் அனுபவம் இல்லாதவரே கிடையாது. என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ நசிந்தியத்தேன்னு மகர்ஷிகள் சொல்லப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறவர் அவர். ஒரு முகூர்த்தமோ ஒரு க்ஷண காலமோ பெருமாளை நினைக்காத இருக்கிறவரே கிடையாது. அப்படிதானே ஒரு சன்னிவேசம் ஏற்பட்டுருக்குன்னாக்க அதே அனர்த்தமாக நினைக்கிறவர் அழ்வான். ஆகையால சீவைகுண்டத்துல பெருமாள் எழுந்தருள் இருக்கிற ஒரு அனுபவத்தை மனசுல நினைச்சுட்டே போறேன். இதுக்கெல்லாம் காரணம் பெரிய நம்பிகளுக்கு பரமபத பிராப்தி ஏற்பட்டது. என்னைக்கோ ஒரு நாளைக்கு மறுபடியும் நமக்கும் அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டதுன்னாக்க நமக்கு எப்படிப்பட்ட அனுபவம் வரப்போறதுன்றத மனசால நினைச்சுண்டு சீவைகுண்டத்துல ஒவ்வொரு நித்திய சூரியனும் அனுபவிக்கின்ற ஒரு விஷயத்தை சிவைகுண்டத்துல அத்தியுதமாக சாதிச்சார். நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்சபாவைகின்னு சொல்ற ஒவ்வொரு ஸ்லோகமும் ரத்னமான ஸ்லோகம். ஆழ்வான் ஸ்லோகத்துல எது குறவு எது உயர்த்தின்னு சொல்ல முடியுமான்னா அது. அதுக்கப்புறமா பாக்குறேன், பார்த்தா இது பர வியூக விபவம் அர்ச்சை என்றெல்லாம் சொல்ற மொழியும் அந்த ரீதியில பெருமாளுக்கு முதல்ல இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது பரம். சிவிகுண்டத்துல எழுந்துள்ள இருக்கிறது தான் அந்த எம்பெருமானன் நினைக்கிறேன். எம்பெருமானன் நினைச்சு அவர் விஷயமாக சிவிகுண்ட ஸ்தவத்தை அருளை செய்கிற வியூக விபவங்கிற மனசுல நினைக்கிற
வியூகத்தை பத்தி அங்கங்கு அருளி செய்கின்ற விபவத்தை பத்தி நினைக்கிறேன். விபவத்துல பெருமாள் விபவம்ன்றது பெருமாள் அவதாரம் பண்ணுவது. அவதார காலத்துல நம்ம இல்ல, அதாவது பெருமானுடைய அவதாரம் எந்த தேசத்துல எங்க நிகழ்ந்ததோ அந்த இடத்துல நமக்கு இருக்கும்படியான ஒரு பாக்கியம் நமக்கு ஏற்படலைன்னு அர்த்தம் அதுக்கு. ஆனா அவதாரத்துல நிகழ்த்தின ஒரு ஆச்சரியமான சேஷ்டித்தங்களை மனசுல நினைச்சு பாக்குறேன். அழ்வான் அழ்வானுக்கெல்லாம் பெருமாள் மனசு அவர் மனசுல நினைச்சேர்னாக்க அப்படியே பெருமாள் சாய்ப்பே. அழ்வான் மனசுல நினைச்சேர்னாக்க ராமாவதாரத்துல கிருஷ்ணாவதாரத்துல எல்லா அவதாரங்கள்லயும் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் பிரத்யக்ஷமா அவருக்கு தெரியும். இது ஆழ்வாருக்கு நடந்தது, கண்ணனுக்கு நடந்தது, அதாவது நம்மாழ்வாருக்கு நடந்தது, சுவாமி தேசிகனுக்கு நடந்தது, ஆழ்வானுக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கவே தான் அதனுடைய பரிவாகமாக வெளிப்பாடாக இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் ஏற்பட்டன. இதுல அதிமானுஷத்துவம் என்கிற ஸ்தோத்திரம் எம்பெருமானுடைய அவதார தசையில செய்த லீலைகள், ராமனாக கண்ணனாக மனுஷரூபமாக அவதாரம் பண்ணி மனுஷர்களாலே செய்ய முடியாததாக இருந்திருக்கிற ஒரு செயல்கள், செயல்கள் மாத்திரமல்ல அவருடைய குணங்கள் வெளிப்படுத்தின குணங்கள், எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகம், சொரூபம், சுவாவம் என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் அவர் அனுபவித்தபடி வெளிப்படுத்தின ஸ்தோத்திரம்தான் அதிமானுஷஸ்தவம் என்கிற ஸ்தவம். இந்த ஸ்தோத்திரம் அத்தியுதமான ஸ்தோத்திரம். உரத்தாழ்வானுடைய தனியன சொல்லும் பொழுது ஸ்ரீவத்சஜன்ம மிஸ்ரேபியா நம உக்தி மதீமகே எதுக்தயா த்ரயீ கண்டே யாந்தி மங்களசூத்திரதாம் என்பதாக அருளி செய்கிறார். ஆழ்வானுடைய சீசூக்திகள் ஒவ்வொன்றும் வேத மாதாவுக்கு மங்களசூத்திரம் மாதிரி இருந்திருக்கு என்பதாக. ஆழ்வானுடைய சீசூக்தி தான் வேத மாதாவை கைம்பெண்ணாக ஆக்காமல் இருக்கிறது, அதுதான் விசேஷம் ஆழ்வானுடைய சீசூக்தி. எம்பெருமானாருடைய சீசூக்திகளை பத்தி சொல்லும் பொழுது சுவாமி தேசிகன் இதம் பிரதம சம்பவத் குமதி ஜால கூலங்கஷாக மிருஷாமத விஷானல ஜுவலித ஜீவ ஜீவாத்தவா க்ஷரம் யமிருதமக்ஷரம் யதிபுரந்தரஸ்யோக்தய சிரந்தன சரஸ்வதி சிகுரபந்த சைரந்திரிகாக என்று சொல்றார். சிரந்தன சரஸ்வதி, சிரந்தன சரஸ்வதினு வேதங்களை சொல்றார். வேதங்கள் எப்பவுமே இருக்கக்கூடியவை வேதங்கள். அந்த வேத வாணியினுடைய சிகுரபந்த சைரந்திரிகைகள், அதுல உபனிஷத் பாகமாகிற ஒரு தலைக்கு சைரந்திரிகாக அதாவது அலங்காரம் செய்யக்கூடியவைகளாக இருக்கின்றது அர்த்தம். இதெல்லாம் எம்பெருமானாருடைய சீசூக்திகளுக்கு வேத வாணிக்கு அலங்காரம் பண்ணக்கூடியது சைரந்திரிகையாக தான் சொல்ற. அதை காட்டிலும் ஏற்றத்தை கொடுக்கிற வேத வாணிக்கே வேத மாதாவுக்கே திருமங்கல்யமாக திகழ்கிறது ஆழ்வானுடைய சீசூக்தி யாந்தி மங்களசூத்திரத்தான். மங்களசூத்திரம்ன்றது எதை குறிக்கிறதுன்னா, மங்களசூத்திரம்ன்றது தனக்கு ரக்ஷகன் இருக்கின்றான் என்பதை குறிப்பது. அதோடு மாத்திரமல்ல, மங்களசூத்திரம்ன்றது தனக்கு கைங்கரியம் செய்வதற்கு உண்டான தகுதி உள்ளது என்பதை பறைசாற்றுவதாக இருக்கிறது. ஆழ்வானுடைய சீசூக்திகள் பகவத் கைங்கரியத்துக்கு தகுதியை
பறைசாற்றுவதாக அமைந்துள்ளன என்று சொல்ல வேண்டும். அழ்வானுடைய சீசூக்திகளை யாரெல்லாம் சேவிக்கிறாளோ அவ எல்லாரும் பகவத் கைங்கரியத்தில் ஈடுபட்டு அந்த மாங்கல்ய சூத்திரத்தை எப்பவும் தரிப்பவர்களாகவே திகழ்வார்கள் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. ஏற்பட்ட ஆழ்வானுடைய சீசூக்திகள்ல அதிமானுஷத்துவத்தை பத்தி நாம ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் நாம அனுபவிக்க இருக்க போறோம். அதுல கிட்டக்கிட்ட பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கடைசியெல்லாம் பார்த்தோம்னா அப்படியே அழுக வந்துடும். 61 ஸ்லோகங்கள் அதிமானுஷத்துவத்துல இருக்கின்றன. அந்த ஸ்லோகார்த்தங்கள் எல்லாம் அடுத்த உபன்யாசத்திலிருந்து பார்க்கலாம். அதிமானுஷத்துவம் என்கிற பெயர் காரணம், அதில் இருக்கிற விசேஷங்கள் எல்லாவற்றையும் ஆழ்வானே தமது முதல் ஸ்லோகத்திலே குறிப்பிடுவதனாலே இன்று அதை பற்றி எதுவும் சொல்லவில்லை. ஆழ்வானுடைய சீசூக்திகளில் இரண்டாவது சீசூக்தியான அதிமானுஷத்துவத்தை நாம எல்லாரும் அனுபவிக்க போறோம். ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இதுல தடங்கள் இல்லாமல் அனுபவிப்பதற்கு அழ்வானும் சுவாமி தேசிகனும் தான் அனுகிரகம் பண்ணணும். அவர்களுடைய அனுகிரகத்தை முன்னிட்டு கொண்டு அடுத்த உபன்யாசத்திலிருந்து அதிமானுஷத்துவங்களின் ஸ்லோகங்களின் அர்த்தங்களை நாம் பார்ப்போம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.